மிக்சர் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நிலக்கடலை, பொட்டுக்கடலை, அவ்வள் இது மூணும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். மிக்சரில் நம்ம இதை ஃப்ரை பண்ணி போடலாம். 2 கப் கடலை மாவு 1 கப் போட்டுக்கிட்டோம். இன்னொரு கப் இப்போது இதில் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. காரம் வேணும்னா ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க, இல்லை வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நம்ம மிக்சர் செஞ்சுட்டும் கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் மிளகாய்த்தூளும் நம்ம ஆட் பண்ணுவோம், அதுக்காக தான். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு மாதிரி கொஞ்சம் கட்டியாக பிசைஞ்சிக்கலாம். அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், 1/2 கப் அரிசி மாவு. நம்ம 2 கப் வந்து கடலை மாவு எடுத்திருக்கோம், 1/2 கப் அரிசி மாவு எடுத்திருக்கோம். இப்போ இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சிக்கலாம். இல்லை நல்லா காய்ச்சினா எண்ணெயை கூட இதில் நம்ம கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் அந்த மாதிரி காய்ச்சின எண்ணெயை ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் இப்போ கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். சூடாக காய்ச்சின எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் காய்ச்சின எண்ணெயை நம்ம ஆட் பண்ணுறது. இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். ரைச்சி எடுத்துருக்கோம், இதுலேயும் நான் எண்ணெய் தடவிட்டேன், நான் உள்ளேயும் நல்லா எண்ணெய் தடவிட்டேன். இப்போது நம்ம இதை உள்ளே வச்சு போட ஆரம்பிச்சிடலாம். உடனே நம்ம அதை திருப்பி விட்டுற வேணாம், அந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம அப்புறமா கரண்டியை லைட்டாக திருப்பி விட்டு டேர்ன் பண்ணி விட்டுக்கலாம். மெதுவாக திருப்பி விடலாம். பபுள்ஸ்லாம் இப்போது நல்லா அடங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது நம்ம பொட்டுக்கடலையை இதிலையே இப்படியே வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை எடுத்துடலாம், நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. டிஷ்யூ பேப்பர் வச்ச பிளேட்டில் நம்ம போட்டுக்கலாம், அப்போ தான் எண்ணெய் வந்து நமக்கு நல்லா அப்சர்வ் ஆயிரும். அப்புறமா அதை நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கடலையை பொறிச்சிக்கலாம். வேர்க்கடலை நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் இது நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃபஸ்ட்டு எண்ணெயை வந்து நல்லா ஹையில் வச்சுக்கோங்க, அப்புறமா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அவுல், அதை கொஞ்சம் போடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை தெரிக்கும், அதனால பார்த்து கவனமா செய்யுங்க. நெக்ஸ்ட் தட்டி வச்ச பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லைட்டா அந்த ஃப்ளேவர் வரும்போது டக்குன்னு எடுத்துருங்க. பாருங்க, 2 கப் கடலை மாவும் 1/2 கப் அரிசி மாவும் போட்டு செஞ்சதில் இவ்வளோ நமக்கு அந்த மிக்சர் இந்த ஓம பொடி கிடச்சிருக்கு. இதை நம்ம இப்போ எல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல கடலை, பொட்டுக்கடலை, பூண்டு, அதெல்லாம் வச்சு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட் இதை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு கூட இதில் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலை தட்டி வச்சு தட்டி வச்சுட்டு அது எண்ணெயிலே வறுத்துட்டேன். அந்த பூண்டு, பொட்டுக்கடலை இதெல்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நிலக்கடலையும் நான் கொஞ்சம் முந்திரி பருப்பும் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவுள் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் இது. இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான டேஸ்டான மிக்சர் ரெடி ஆயிருச்சு. பார்க்கும் போதே கலர் சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இப்போ இதை நம்ம பிளேட் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு.
பாருங்க டேஸ்டான சுவையான வீட்லயே நம்ம ஹெல்தியா ஹைஜீனா செஞ்ச மிக்சர் ரெடி ஆயிருச்சு நம்ம இப்போ அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இதுல உள்ள பூண்டு கருவேப்பிலை எல்லா ஸ்மெல்லும் பாத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு நான் அதை மிக்ஸ் பண்ணும்போதே அவ்வளோ அருமையா இருந்துச்சு நான் வந்து 2 கப் கடலை மாவு தான் போட்டேன் ஆனா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ மிச்சர் நம்ம வீட்லயே செஞ்சிரலாம் கண்டிப்பா நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க கண்டிப்பா இது கிறிஸ்மஸ் சீசன் எல்லார் வீட்லயும் கண்டிப்பா டிஃபரண்ட் டிஷஸ் ட்ரை பண்ணுவோம் என்னோட இந்த டிஷஸையும் நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू